அவ்வணக்கம். ஊக்கமது கைவிடில் தினமொரு சிந்தனையாளர்களின் சிந்தனைகள் சிலவற்றை பார்க்க துவங்கினோம். இது நம்முடைய மூன்றாவது பதிவு. தேசிய கவிஞரான நம் பாரதி தன் எழுதுகோளில் மிச்சம் வைத்த மையின் மிச்சத்தை எனது எழுதுகோளில் நிரப்பிக்கொண்டு எழுதுகின்றேன் என்று தன் கவிதை பயணத்தை துவங்கியவர் நம் தாரா பாரதி. 34 ஆண்டுகள் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றியதால் நல்லாசிரியர் பட்டத்தை அவர் பெற்றார். அவருடைய வரிகள் ஒவ்வொன்றுமே நம்மை ஆழமா யோசிக்க வைக்கும். தாரா பாரதியின் சிந்தனைகள் சிலவற்றை இந்த பதிவில கேட்கலாம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை, விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா, நீ இருட்டை கிடிக்கும் வெளிச்ச கீற்று, எங்கே கிழக்கென தேடுவதா, மூலையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலையை தேடுகிறாய், பாலைவனம் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், மண்புழு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை வேலைகள் அல்ல வேள்விகளே, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணை தானா உன் தேசம் உன் தெரு ஒன்றேயா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். நன்றிகள்.